வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு விவோ Y20 மாடல் மொபைலுக்கு எப்படி டிஸ்பிளே மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க, முதல் இதோட சிம் ட்ரை நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். பேக் டோரை வந்து ஹீட் பண்ணி எடுக்கணும். நம்ம ஹீட் பண்ணி எடுக்காமல் லைட்டாக இதை மட்டும் கொஞ்சம் கேப்புக்காக எடுத்துக்கிட்டுதேன். அப்புறம் ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்க பாருங்கள். ஹீட் பண்ணது எவ்வளோ சுலபமாக நம்மளால் அதை எடுக்க முடியுதுன்னு பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாகவே கழட்டுங்க. நான் வீடியோவுக்காக இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். நான் பொறுமையாக தான் கழட்டினேன். நீங்கள் கழட்டும் போதும் பொறுமையாகவே கழட்டுங்க. ஏன்னா இந்த இப்படி கழட்டுறதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹீட் பண்ணாமல் நான் கழட்டும் போது அந்த ஸ்டிக்கரு டோரோடே வந்துடும். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு டோர் வாங்கி போட வேண்டியது மாதிரி ஆயிடும். ஸ்டிக்கர் ஒட்டி டோர் மட்டும் தனியாக வந்துடும். ஸோ முடிஞ்சளவுக்கு ஹீட் பண்ணி எடுங்க, பொறுமையாக எடுங்க. எந்த இடத்துலையும் ஸ்க்ராட்சோ எந்த டேமேஜோ இல்லாமல் எடுங்க. ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டிட்டு சென்டர் பேனல் இருக்கும், அதை நம்ம கழட்டினதுக்கப்புறம் தான் நம்ம போர்டுக்கு போக முடியும். அதனால் எல்லா ஸ்க்ரூவையும் பத்திரமாக கழட்டிட்டு சென்டர் பேனலை ஓப்பன் பண்ணிக்கலாம். சென்டர் பேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சிம் ட்ரையை எடுத்துருங்க, இல்லைன்னா ஏதாவது டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுற்றி இருக்கிற கம் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பேக் டோர் திரும்ப ஒட்டும் போது நமக்கு ஈஸியாக அதில் உட்காரும், சீட்டிங் ஆகும், இல்லைனா கொஞ்சம் தூக்குனாப்பில் இருக்கும். பாருங்கள், சென்டர் பேனலில் கழட்டுதேன். சென்டர் பேனலில் கழட்டும் போது நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட், சைடு ஃபிங்கர் பிரிண்ட் இது, அதோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரூ கழட்டும் போதே ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துருவீங்க அப்படி இருந்தாலும் நம்ம இப்படி ஓப்பனர் வச்சு உள்ளே தள்ளும் போது அந்த பேனலை வெளியே எடுக்கும்போது இந்த மாதிரிலாம் ஃபிங்கர் பிரிண்டு அதுக்கப்புறம் பவர் பட்டன்லாம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக கழட்டுங்க. பாருங்கள், மேலே உள்ள கப்பு இருக்குது, அதை தனியாக எடுக்கணும் அப்படின்னா கேமரா கிட்ட ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அது எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துட்டு அதை எடுத்திங்கன்னா தான் அந்த கப்பு வரும். இல்லைன்னா இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா அந்த மேலே உள்ள கப்பு டேமேஜ் ஆயிரும். இதை பாருங்கள், பேட்டரி எடுத்தாச்சு. பேட்டரி எடுக்கும்போது ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருப்பாங்க, அது பேட்டரியோட பிடிமானத்துக்கு தான். ஸோ நீங்கள் அதை எடுத்துட்டு நம்ம பேட்டரியை இழுக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா பேட்டரி வந்துடும். இதுக்கு நீங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள், கொஞ்சம் டைட் பண்ணி அழுத்தம் கொடுத்து பிரிக்கணும். அவ்வளோதான், பேட்டரி எடுத்தாச்சு. இப்போது அந்த ஸ்டிக்கரை லைட்டாக எடுத்து விட்டோம் அப்படின்னா நம்ம டிஸ்பிளேக்கான ஸ்டெப்பு வந்துடும். இதான் டிஸ்பிளேக்கான ஸ்டெப்பு. பாருங்கள், கழட்டியாச்சு. இந்த ஸ்டிக்கரை எடுத்துருங்க, இல்லைன்னா நம்ம ஹீட் பண்ணி காம்போ எடுக்கும்போது அது வராது, ஒட்டிகிட்டு இருக்கும். இதுக்கு மேலே டெம்பர் இருக்குது, அந்த டெம்பர் எடுத்துகிட்டு ஹீட் பண்ணலாம். அப்போ தான் முழு ஹீட்டுமே டிஸ்பிளேக்கு கிடைக்கும். வர டெம்பரை கவனமாக எடுக்கணும், ரொம்ப கீறி இருக்கிறதுனால நம்ம கையில் எதுவும் குத்தி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம டிஸ்பிளேயை ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணும்போது ஹீட்டு வந்து டிஸ்பிளேயில் படுறத மாதிரி பண்ணுங்கள். ஒரு ஒரு சில இடத்துல ஹீட் படலை அப்படின்னா அந்த கம் வந்து மெல்ட் ஆகாது, நம்ம டிஸ்பிளே எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ எல்லா இடத்துலையும் ஹீட்டு படுறத மாதிரி அந்த கம் வந்து மெல்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போது ஸ்பீட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், ஹீட்டு கரெக்டாக கொடுங்க. நீங்கள் இது வச்சு தான் ஹீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, செப்பரேட்டர் இருக்குது, செப்பரேட்டரையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஹீட் பண்ணி கழட்டணுமாலும் கழட்டுங்க. எல்லா இடத்துலையும் ஹீட் படுத்த மாதிரி படுத, அந்த ஹீட் பண்ணும்போது கேமராலையும் நம்ம ஏர் ஸ்பீக்கர் கிரிட்லையும் எந்த டேமேஜும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் இப்போது ஓப்பனாக இருக்கிற ஒரு பக்கத்தில் ஓப்பனரை வச்சு எடுத்துக்கிடுதேன். இதில் நிறையா உடஞ்சிருக்கு, அதனால் இப்போ அந்த கவனமாக பண்ணணும். பாருங்கள், நம்ம ஹீட் பண்ணோம், அதுக்கப்புறம் எவ்வளோ ஈஸியாக ஓப்பனர் உள்ளே போய்ட்டு அப்படின்னு பாருங்கள். இப்போது நம்ம டிஸ்பிளேயை எல்லா சைட்லேருந்தும் பிரித்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். டிஸ்பிளே எடுத்ததும் முத வேலையாக ஃப்ரேமில் இருக்க டஸ்ட்டு கம்மு எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. ஃப்ரேமில் எந்த டஸ்ட்டோ எந்த கம்மோ இருத்துடக்கூடாது, நம்ம டிஸ்பிளே மாற்றும்போது எதாவது டேமேஜ் உண்டாகும். ஸோ இருக்கிற எல்லா டஸ்ட்டு கம்மு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ ஓப்பனரோ டீசரோ வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. பாருங்க, அதில் உடஞ்ச கொஞ்சம் கண்ணாடி இந்த தூளெல்லாம் இருக்குது. ஸோ கவனமாக எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக க்ளீன் பண்ணுங்கள்.
நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போது வாங்கியிருக்கிற புது டிஸ்பிளே எடுத்து நம்ம முத செக் பண்ணிக்கலாம். நான் டிஸ்பிளே ஒட்டுறதுக்கு முன்னாடி செக்கிங் கோடு போட்டு டிஸ்பிளேயை நல்லா செக் பண்ணிடுவேன். உங்களுக்கு செக்கிங் கோடு பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன். விவோ, ஓப்போ, ரெட்மி, சாம்சங் எல்லாத்துக்கும் செக்கிங் கோடு கொடுத்துருக்கேன். டிஸ்பிளே மட்டும் இல்லை, ஒரு மொபைலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறதுக்கான செக்கிங் கோடு கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம அதையும் முடிஞ்சால் நம்ம சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். 1 மந்த் கோர்ஸுன்னு ஒரு மொபைல் கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இந்த டிஸ்பிளேயை மாட்டியாச்சு. பேட்டரியை மாட்டி டிஸ்பிளேயை ஒராட்டி செக் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒட்டிக்கலாம். ஸ்டிப் டைப்பில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப பொறுமையாக வேலை பார்க்கணும். ஏன்னா உள்ளே எல்லாமே சின்ன சின்ன கனெக்ஷனாக இருக்கும். ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆகிட்டுனா கூட நீங்கள் திரும்ப அதை சால்டர் பண்ண வேண்டியது வரும். அது நிறையா வேலையை கொண்டு போய் விட்ரும். ஸோ முடிஞ்சளவுக்கு பொறுமையாக மாட்டிட்டு செக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம ஆன் பண்ணியாச்சு, மொபைல் ஆன் ஆயிடுச்சு. இப்போ பேசிக்காக கொஞ்சம் செக் மட்டும் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயை நம்ம ஒட்டிடலாம். விவோ கொஞ்சம் பூட் ஆகுது, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் அதை வரலையோ அப்படின்னு நினச்சிடாதீங்க, கொஞ்சம் லேட் ஆகுது. அவ்வளோதான் வந்துட்டு. இப்போது கஸ்டமர் சொன்ன பாஸ்வேர்டை போட்டு செக் பண்ணிக்கலாம். நான் டைல் பேடை மட்டும் செக் பண்ணுவேன். நீங்கள் செக் பண்ணும்போது ஆப்ஸை பிடிச்சி எல்லா இடத்துக்கும் போகுதா, ரெட்டு, க்ரீனு, எல்லோ எல்லா கலரும் காட்டுதா, டச்சு எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. நான் செக் பண்ணிட்டேன். இப்போது டிஸ்பிளேயை எடுத்துட்டு ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளேயை மாட்டிடலாம். நீங்கள் டிஸ்பிளே மாட்டுறதுக்கு முன்னாடி 1 தடவைக்கு 2 தடவை ஃப்ரேமை க்ளீன் பண்ணிடுங்க. எந்த இடத்துலையும் பிசர் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி ப்ரெஸ்ஸை வச்சு எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. இப்போது நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணலாம். பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரேமுக்கு உள்ளே போயிடக்கூடாது. ஃப்ரேமுக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது டிஸ்பிளேக்குள்ளே போயிடும். திரும்ப அது டச்சு தானாக ஒர்க் ஆகணும், அந்த மாதிரி பிரச்சனை, உள்ளே பிளாக் டட் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்துடும். ஸோ அந்த கார்டி கொடுத்துருப்பாங்க, அந்த கார்டிலே கரெக்டாக போதுமான அளவு பேஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். கேமராலேயும் ஸ்பீக்கர் கிரிட்லேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம டிஸ்பிளே ஒட்டிடலாம். டிஸ்பிளே ஒட்டிட்டு நீங்கள் ஃப்ரேமில் கரெக்டாக இருக்கா, கார்டியில் போய் கரெக்டாக உட்காந்துருச்சா அப்படிங்கிறத ஒரு தடவை உங்கள் கையால் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அப்படி ஆகிட்டுனா கூட நம்ம ரப்பர் பாயிண்டை போட்டு இறுக்கமாக்குனதும் நல்லா டிஸ்பிளே பிடிச்சிக்கிடும். அதனால் நம்ம அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஒட்டும் போதே நீங்கள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் டிஸ்பிளே வச்சிட்டேன். இப்போது அந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்டரியை போட்டுக்கலாம். எல்லா ஸ்டிப்பையும் நீங்கள் 1 தடவைக்கு 2 தடவை அழுத்தம் கொடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கப் எடுத்து அதோடய இடத்துல வச்சுக்கோங்க. இப்போது சென்டர் ஃப்ரேமை நம்ம கரெக்டாக மாட்டிக்கலாம். சென்டர் ஃப்ரேம் மாட்டுறதுக்கு முன்னாடி பேட்டரி கனெக்டாக இருக்கா, டிஸ்பிளே கனெக்டாக இருக்கா, ஃபிங்கர் பிரிண்டை மாட்டிட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சென்டர் ஃப்ரேம் மாட்டிட்டு ஸ்க்ரூ போடுங்க. ஏன்னா டிஸ்பிளே காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம திருப்பி அதை எடுத்து பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய வேலையாயிரும். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமை மாட்டும்போது ஏதாவது ஸ்க்ரூ உள்ளே இருக்கா, வேறு எதுவும் டஸ்ட்டு உள்ளே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இப்படி அழுத்தும் போது டிஸ்பிளேக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக வச்சு மாற்றுங்க. இப்போது எல்லா இடத்துலையும் ஸ்க்ரூவை போட்டுடலாம். ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணாலே எல்லா கனெக்ஷனும் கரெக்டாக இருக்காமல் பிடிச்சிக்கணும். ஸோ எந்த ஸ்க்ரூவை மிஸ் பண்ணாமல் எந்தெந்த இடத்துலேருந்து கழட்டினமோ கரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டு கம் போட்டு பேக் டோர் ஒட்டினாலே போதும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மொபைல் ட்ரைனிங் கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவை நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுதான் அடுத்தடுத்த வீடியோ எனக்கு போடுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதே கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கான வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஒரு சிம் எப்படி போடணும், மற்ற அப்ளிகேஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் நான் ஒவ்வொன்றா டெய்லி இனி நான் போடுறேன். நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.